ஹரஹர சங்கர் சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மடத்துக்கு வந்து சேர்ந்த புதுசு ஒரு முறை காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகளும் ஜெயேந்திரரும் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற இளையாத்தங்குடிங்கிற கிராமத்தில் தங்கியிருந்தார் பரமாச்சாரியாரோட பூஜைக்கு தேவையான அத்தனை கைங்கரியங்களையும் ஜெயேந்திரரே செய்கிறது வழக்கம் ஜெயேந்திரருக்கு நியாய சாஸ்திரம் விஷயமாக சொல்கிறதுக்காக ஆந்திராலேருந்து மாண்டரீக சாஸ்திரின்னு ஒரு பண்டிதர் ஒருத்தர் வரவழைக்கப்பட்டார் மாண்டரீக சாஸ்திரி வித்வான் மற்றரும் இல்லை பரம்பரை பணக்காரர் ஆந்திராலேருந்து சென்னைக்கு வந்து அங்கேருந்து ரயில் ஏறினார் திருமயம் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து இளையாத்தங்குடிக்கு போனோம் ஆனால் சாஸ்திரிக்கு தமிழ் தெரியாது சாஸ்திரிகள் பிரயாணம் பண்ண அதே பெட்டியில் வைதிக ஆச்சாரத்தோட இன்னொருத்தரும் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார் அவரை பார்த்ததும் இவரும் இளையாத்தங்குடி மடத்துக்கு தான் போறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வெங்கடேச சாஸ்திரி மெதுவாக அவர்கிட்ட போய் வடமொழியில் பேச ஆரம்பித்தார் இளையாத்தங்குடியில் காஞ்சி காமகோட்டி பீடாதிபதிகள் தங்கியிருக்கிறது பற்றியும் பெரியவாளோட அழைப்பின் பேரில் தான் அங்கு போகிறத பற்றியும் விவரமாக சொன்னார் அத்தோட தமிழ்மொழியோ தமிழகத்தில் இருக்கிற ஊர்களை பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் தான் ஒத்தாசம் பண்ணணும்னு கேட்டுட்டார் ஆனால் அந்த வைதிக ஆச்சார ஆசாமி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அலட்சியமாக சொன்னதோட வேற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டார் இதை பார்த்ததும் இதுக்கு மேலே பேச்சை வளர்க்குறதுக்கோ தனக்கு உதவுறதுக்கோ அந்த ஆசாமிக்கு விருப்பம் இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுண்டுட்டார் சாஸ்திரி இதுக்கப்புறம் ஒவ்வொரு ரயில் நிலையத்துலேயும் பெயர் பலகையில் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கிறத படித்து அந்தந்த ஊர்களோட பெயர்களை தெரிஞ்சின்றார் சாஸ்திரி திருமயம் ரயில் நிலையம் வந்ததும் அங்கே இறங்கின்றவர் ஒரு வழியாக இளையாத்தங்குடிக்கு வந்து சேர்ந்தார் ஸ்ரீமடத்துக்கு வந்த வெங்கடேச சாஸ்திரிக்கு அதிர்ச்சி தன்னோட ரயிலில் பிரயாணம் பண்ண அதே வைதிக ஆச்சார ஆசாமியும் அங்கே இருந்தார் மடத்தில் இருந்தவாக்கிட்ட அந்த ஆசாமியை சுட்டி காட்டி வெங்கடேச சாஸ்திரி விசாரித்தார் இவர் மடத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் சொன்னான் அதை கேட்டதும் வெங்கடேச சாஸ்திரி ரொம்ப வேதனை அடைஞ்சார் இவர்கிட்ட பொன் பொருளையாக கேட்டோம் வாய்மொழியாக ஒரு சின்ன உதவி தானே கேட்டோம் மடத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் இப்படி இருக்காரே அப்படின்னு வருத்தப்பட்டார் சாஸ்திரி அவரோட முகவாட்டத்தை பார்த்தவாள்லாம் அதுக்கு காரணத்தை கேட்டால் சாஸ்திரியும் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை மன வருத்தத்தோடு விவரித்தார் உடனே அங்கே இருந்த ஒருத்தர் வெங்கடேச சாஸ்திரி அழைச்சிட்டு நேராக மகாபெரிவா கிட்டே போனார் அப்போது மகா பெரிவா அங்கே இருக்கிற குளத்தில் இறங்கி நீராட தயாராகிட்டு இருந்தார் அவரோட மடத்து ஆட்களும் நிறைய பேர் கூட இருந்தா இத்தனை பேர் இருக்கிறச்சே எப்படி சொல்கிறதுன்னு ரெண்டு பேர் தயங்கி நின்னா ஆனால் பெரியவா விடலை என்ன விஷயமா வந்த சொல்லு அப்படின்னு வலியுறுத்தினார் வேற வழி இல்லாமல் எல்லாத்தையும் விவரமாக சொன்னார் சாஸ்திரியை கூட்டிகிட்டு வந்தவர் இதை கேட்டது மகா பெரிவாளோட முகம் மலர்ந்தது உங்களோட புகார் எனக்கு நன்னா புரியுறது நம்ம மடத்துக்கு நம்ம அழைப்பின் பேரில் பாடம் சொல்ல வந்திருக்கிறவர் இவர் இவருக்கு நம்ம மடத்தில் முக்கிய பதவியில் இருக்கிற ஒத்தரையே உதவ மறந்துட்டாருங்கிறது வருத்தம் தான் இந்த சின்ன உதவியை கூட செய்ய மனசு இல்லாமல் இவ்வளவு மோசமானவராக இருக்காருன்னு தானே நினைக்கிற ஆனால் எனக்கு என்னவோ அவரை மாதிரி நல்லவரே இல்லைன்னு தான் தோன்றுறது அப்படின்னு சொல்லி நிறுத்தினார் மகாபெரிவா இதை கேட்டதும் சாஸ்திரியும் புகார் தெரிவிக்க வந்த ஆசாமியும் ஒன்றும் புரியாமல் மகாபெரியவாலேயே பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அவரும் புன்னகையோட வேற ஒன்றும் இல்லை நம்ம பண்டிதரை வேறு ஒரு ரயில் நிலையத்தில் இதுதான் திருமயம்னு சொல்லி இறக்கி விடாமல் எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கின்றார் அதுவே பெரிய உதவி இல்லையா அப்படின்னார் மகாபெரிவா இதை கேட்டு அங்கேருந்து எல்லாரும் கண்களில் நீர் மல்க மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா இந்த மாதிரி உலகத்தை பார்க்குற பக்குவத்தை எங்களுக்கும் கொடுங்கோன்னு வேண்டிண்டா இந்த மாதிரி நாம்ளும் எல்லாரையும் எல்லாத்தையும் நல்லவாளா மட்டும் நல்லவைகளை மட்டுமே பார்க்க கத்துண்டா தனந்தனம் நம்மளோட வாழ்க்கையிலையும் திருநாள் தான் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர